ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேஎஸ் கயு ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, எங்கள் வீட்டு பக்கத்தில் கோப்பனாம்பாளையத்தில் மாசாணியம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் அரசாயி அம்மனுக்கும் இன்றைக்கி ஆடி வெள்ளி இரண்டாம் வெள்ளியை முன்னிட்டு அலங்காரம், அபிஷேகம், வளையல் அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க. அதை வாங்க பார்க்கலாம். இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர், அங்கே பொத்தனூர் அப்படிங்கிற பிளேஸ்க்கு பக்கத்தில் கோப்பனாம்பாளையம் இருக்குது. அங்கே தான் மாசாணியம்மன் கோயில் இருக்குங்க. இப்போ பஞ்சாமிரத அபிஷேகம். பஞ்சாமிரத அபிஷேகம் பார்ப்பதால் செல்வ வளம் மேம்படும், உடல் நலம் மேம்படும். பாலபிஷேகம். பாலபிஷேகம் பார்ப்பதால் நீண்ட நாள் வாழும், ஆயுள் உண்டாகும். தயிரபிஷேகம். தயிரபிஷேகம் பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். எலுமிச்சம் சாறு அபிஷேகம். எலுமிச்சாறு அபிஷேகம் பார்க்கறதுனால யம பயம் நீங்கும், மனதில் தோன்றும் இனம் புரியாத பயங்களும் நீங்கும். கரும்பு சாறு அபிஷேகம். கரும்பு சாறு அபிஷேகம் பார்ப்பதால் நோய்கள் நீங்கி ஆரோக்கியமுடன் வாழலாம். திருமஞ்சனம் அபிஷேகம் பார்ப்பதால் நமக்கு இருக்கும் நோய் விலகும், நோய் வராமலும் தடுக்கும். மஞ்சள் அபிஷேகம். மஞ்சள் அபிஷேகம் பார்ப்பதால் நல்ல நட்பு கிடைக்கும். கஸ்தூரி மஞ்சளில் அபிஷேகம் பார்ப்பதால் வெற்றி உண்டாகும். திருநீறு அபிஷேகம். திருநீறு அபிஷேகம் பார்ப்பதால் சகல நன்மைகளும் தரும். சந்தன அபிஷேகம் பார்ப்பதால் எட்டு வித சகல நன்மைகளும் கிடைக்கும். இவ்வளோ நேரம் நம்ம அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு அபிஷேகங்களும் ஆராதனையும் பார்த்தோம். இப்போ வளையல் அலங்காரம் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை நாள்தோறும் மாதர்கள் எல்லாம் கூடிடுவோம், எலுமிச்சை தீபத்தை ஏற்றிடுவோம், அன்னையின் அருளை நாடிடுவோம். நாம் அன்னையின் அருளை நாடிடுவோம். மங்கள ரூபியே நமஸ்காரம், மகிஷசம்ஹாரியே நமஸ்காரம், கருமாரி தேவியே நமஸ்காரம், காசி விஷாலாட்சி நமஸ்காரம், சமய புவனேஸ்வரி நமஸ்காரம், அன்னபூர்ணேஸ்வரி நமஸ்காரம், அன்னை அபிராமி நமஸ்காரம், அரிபுவனேஸ்வரி நமஸ்காரம், அகிலாண்டேஸ்வரி நமஸ்காரம், ஆதிபராசக்தி நமஸ்காரம், மரகத வல்லிய நமஸ்காரம், வைஷ்ணவ தேவிய நமஸ்காரம். வெள்ளிக்கிழமை நாள்தோறும் மாதர்கள் எல்லாம் கூடிடுவோம், எலுமிச்சை தீபத்தை ஏற்றிடுவோம், அன்னையின் அருளை நாடிடுவோம். நாம் அன்னையின் அருளை நாடிடுவோம். இவ்வளவு நேரம் நாமக்கல் மாவட்டம் கோப்பனாம்பாளையத்தில் இருக்கக்கூடிய மாசாணியம்மன் கோவிலில் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் அரசாயி அம்மனுக்கும் வளையல் அலங்காரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த கோயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் போயிடுவாங்க, அம்மன் அருளை பெறுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.